கரும்பு தோட்டத்திற்கு தீ வைத்து கொளுத்திய பாமக பிரமுகர். போலி ஆவணம் தயாரித்து நிலத்தை அபகரித்ததாக விவசாய குடும்பத்தினர் கண்ணீர் மல்க பேட்டி. குடும்பத்தை முழுவதும் அழித்து விடுவேன், எந்த காவல்துறையும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது என விவசாய குடும்பத்திற்கு பகிரங்க மிரட்டல் விடும் பாமக பிரமுகர்கள். சேலம் கருப்பூர் அருகே உள்ள மேட்டுப்பதி காட்டுவளவு பகுதியைச் சேர்ந்தவர் முத்துசாமி மாதம்மாள் தம்பதியினர். இவர்கள் 1970 முதல் இவர்களுக்கு சொந்தமான 85 சென்ட் விவசாய நிலத்தில் விவசாயம் செய்து வாழ்ந்து வருகின்றனர். இந்த நிலையில் ஓமலூர் தட்டாஞ்சாவடி பகுதியைச் சேர்ந்த பாமக பிரமுகர் சரவணன், மணியனூர் சண்முகம், சின்ன சீரகாபாடி பகுதியைச் சேர்ந்த செல்வராஜ் ஆகிய 3 நபர்கள் போலி ஆவணம் தயாரித்து நிலத்தை தங்களின் பெயர் பத்திரப்பதிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் இவர்கள் நாள்தோறும் விவசாய குடும்பத்தினருக்கு பல்வேறு தொந்தரவுகளையும் கொலை மிரட்டல்களையும் விடுத்து வந்த நிலையில் சில தினங்களாக அடியாட்களுடன் சென்று விவசாய பயிர்களை சேதப்படுத்தியும் வந்துள்ளனர். இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட விவசாய குடும்பத்தினர் சேலம் கருப்பூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் காவல்துறையினர் எந்த நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் இன்று காலை பாமக பிரமுகர் சரவணன், செல்வராஜ், சண்முகம் உள்ளிட்டோர் அப்பகுதிக்கு 10க்கும் மேற்பட்ட அடியாட்களுடன் வந்துள்ளனர். அங்கு பயிரிடப்பட்டிருந்த கரும்பு தோட்டத்திற்குள் புகுந்து கரும்புகளை சேதப்படுத்தியதுடன் கரும்பு தோட்டத்திற்கு தீ வைத்தனர். தீ மளமளவென பரவி கரும்பு தோட்டம் முழுவதும் எரிந்தது. இதனால் பாதிக்கப்பட்ட விவசாய குடும்பத்தினர் கருப்பூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். பட்ட பகலில் கரும்பு தோட்டத்திற்கு பாமக பிரமுகர் தீ வைத்து கொளுத்திய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் பாதிக்கப்பட்ட விவசாய குடும்பத்தினர் கூறுகையில், கடந்த 50 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த நிலத்தில் நாங்கள் விவசாயம் செய்து வாழ்ந்து வருகிறோம். திடீரென பாமகவை சேர்ந்த சரவணன், செல்வராஜ், சண்முகம் உள்ளிட்ட 3 பேர்கள் போலி ஆவணம் தயாரித்து நிலம் எங்களது என்று எங்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்து வருகின்றனர். தமிழக அரசு விரைந்து நடவடிக்கை எடுத்து எங்கள் விவசாய நிலத்தையும் எங்கள் குடும்பத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்று கூறினர். அரசு நடவடிக்கை எடுக்காவிட்டால் நாங்கள் அனைவரும் தற்கொலை செய்து கொள்வதை தவிர வேறு வழி இல்லை என்று கண்ணீர் மல்க பெண்கள் தெரிவித்தனர். விவசாயிகளை பாதுகாப்பதாக கூறும் தமிழக முதல்வர் இந்த விவசாய குடும்பத்தையும் பாதுகாத்து அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு கிடைக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அங்குள்ள விவசாய மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. பேட்டி மாதம்மாள், பாதிக்கப்பட்ட விவசாய குடும்பத்தைச் சேர்ந்தவர். என்ன பிரச்சனைமா, இது எந்த ஏரியாமா சார்? இது கருப்பூர் மேட்டுப்பதி காட்டு வளவு ஏரியா சார். இந்த சொத்து வந்து 1970 எங்கள் மாமனார் அவங்க இந்த பாட்டியம்மா காலத்துலேருந்து ஓட்டிகிட்டு இருக்கிறோம் சார். இப்போ வந்து இப்போ 3 மாதமாக வந்து நான் தான் வாங்கியிருக்கிறேன், நான் தான் சொத்துன்னு பாமக கட்சிக்காரங்க வந்து ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்து அடியாளுங்களை கூட்டிகிட்டு வந்து எங்களை மிரட்டுறாங்க. நைட்டோட நைட்டாக கரும்பெல்லாம் வெட்டி நாங்கள் போட்டு வெள்ளாம் பண்ணி வச்சுருந்த காட்டெல்லாம் பூந்து அழிக்கிறாங்க, வெட்டி ஏற்றிக்கிட்டு போயிடுறாங்க. பொம்பளைங்கள்லாம் கூட்டிகிட்டு வந்து ரோட்டில் உட்கார வச்சுக்கிட்டு நைட்டு 10 மணி வரைக்கும் கொடுவாள் கத்தின்னு வச்சுக்கிட்டு மிரட்டுறாங்க சார். என்ன நடந்துச்சு இன்றைக்கி காட்டில்? இன்றைக்கி காலையில் வந்தாங்க சார், அவங்களே வந்தாங்க, கரும்பு பூந்து உள்ள பூந்து வெட்டினாங்க. வெட்டிவிட்டு அவங்க ஆளுங்களே போய் காட்டை பற்ற வச்சு விட்டு நாங்கள் தான் பற்ற வச்சோம் அப்படின்னு எங்களை அடியாளுங்களை கூட்டிக்கிட்டு அடிக்க வராங்க, சண்டைக்கு வராங்க சார், தகாத வார்த்தைகள்லாம் பேசுகிறாங்க. போலீஸில் நாங்கள் சொன்னோம் சார், எங்கள் கம்ப்ளைண்ட் அவங்க கேட்கவே மாட்டேங்கிறாங்க, அவங்க பக்கம் தான் பேசுகிறாங்க. அவங்க யாருமா? அவங்க பேருமா? செல்வராஜ் சண்முகம். செல்வராஜ் சண்முகம் சார். எந்த கட்சியில் இருக்கிறாங்க அவங்க? பாமக கட்சிக்காரங்க சார். உங்களுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும்? எங்களுக்கு விவசாய குடும்பத்தை காப்பாற்றுற முதல்வர் இதுக்கு அனுப்பி எங்கள் சொத்தை மீட்டு கொடுக்கணுங்க சார். என் பேர் செல்வி சார். இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.